ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சை பயிர் வச்சு அரிசி சேர்க்காமல் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரோக்கியமாகவும் இருக்கும், அரிசியே சேர்க்காமல் இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் உளுந்து, ரெண்டு கிளாஸ் பச்சை பயிர், ரெண்டும் தனித்தனியாக மூணு தடவை கழுவிட்டு 4-6 மணி நேரம் இல்லை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் ரெண்டும் தனித்தனியாக மையை அரைச்சி எடுத்துட்டு ஒன்றை கலந்து வச்சு வச்சுருக்கேன். நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து கலந்து இட்லி பாத்திரத்தில் நான் இட்லி வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இட்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பச்சை பயிர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காரசாரமான சட்னி, சாம்பார் எல்லாமே சைடிஷ் நல்லா இருக்கும். இதே அளவில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.